Hi friends, welcome to Dhana Corner. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது டேஸ்டியான கடாய் பிரான் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது இந்த பிரான் வந்து இறால டிஃபரண்டான நம்ம டேஸ்டியா பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான அளவு நம்ம இறால் இந்த மாதிரி நல்லா நீட்டா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சோ 1க்கு 2 டைம் வந்து நல்லா நீட்டா கழுவிக்கோங்க. இறால் வந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட்டு அடிப்பொலி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. பின்ன உப்பு வந்து தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து. ஸோ கரம் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா எல்லாமே நல்லா நமக்கு ப்ரானில் வந்து நமக்கு நல்லா மிக்சிங் ஆகணும். ஸோ அதனால் கரம் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கும், மிளகு பொடி, இன்னும் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகப் பொடி. ஸோ சீரகம் வந்து நல்லா டைஜஷனுக்காக. பின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நாம் அந்த கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்சிங்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இறாலில் வந்து நமக்கு ப்ரானில் வந்து நல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா அந்த மாதிரி பரட்டி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு நல்லா எல்லா ப்ரான்லேயுமே எல்லா மசாலா உப்பு எல்லாமே நமக்கு மிக்சிங் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு மிக்சிங் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, ஸோ கலர் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா ப்ரானுமே நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ரான் வந்து நல்லா அதில் வந்து மசாலா மிக்ஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடாய் ப்ரான் வந்து எப்படி பண்ணுறதால, கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஸோ ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது பெரிய டேபிள் இதில் ஸ்பூனில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரான் எல்லாமே நம்ம லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எடுத்து மொத்தமாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி பொடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ப்ரான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் வச்சுட்டு ஸோ கடாயில் வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்டான கடாய் ப்ரான் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. ஸோ இறால் சாப்பிட விரும்பாதவங்க தான், சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக மறுபடியும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி நம்ம இறாலை வந்து நல்லா வேகணும். ஸோ ஆயிலில் வந்து நமக்கு அந்த சைடில் நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இடக்கடைக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ப்ரான் வந்து ஓரளவுக்கு வெந்துற ஏதாவதுன்னு சொல்கிறா ஃப்ரை ஆகும்போது. ஸோ பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்போ வந்து ஃப்ரை ஆகலை. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரை ஆகுதுன்னு எப்படின்னா இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ஆயிலும் சேர்ந்து மிக்சிங் ஆகும். ஸோ இந்த ப்ரானில் வந்து நமக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நல்ல மசாலா வந்து எல்லாமே நமக்கு ப்ரானில் வந்து நல்லா இதாகும். ஸோ இப்போது நமக்கு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாகவே இருக்குது. ஸோ ப்ரான் வந்து நல்லா அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ப்ரான் எல்லாமே ஸோ அதை வந்து திக்னஸாக இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா சுருண்டு ஒரு சின்ன, அதாவது கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாகி அந்த மாதிரி அந்தளவுக்கு. ஸோ மசாலா மிக்சிங் எல்லாமே இதாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ அந்த ப்ரான் எல்லாமே அந்த மசாலா மிக்சிங் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான கடாய் ப்ரான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கும் போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடுவோம். பின்ன ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம லெமிக்ஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும் நம்ம பான் கடாய் பான்காக.
ஸோ சூப்பரான டேஸ்டியான கடாய் ப்ரான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த தனாகர்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.